புதுச்சேரியில் வாலிபரிடம் பணம் மற்றும் செல்போன் பறித்த பேருந்து நடத்துனரை போலீசார் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த கணபதி என்பவர் வீட்டுக்கு தேவையான மின்சார பொருட்கள் வாங்குவதற்காக புதுவை வந்திருந்தார். அப்போது புதுச்சேரி தனியார் பேருந்தில் கிளீனராக வேலை செய்யும் விக்னேஷ் என்பவரிடம் பழக்கம் ஏற்பட்டு இந்திரா காந்தி சிலை அருகே உள்ள மறைவான இடத்தில் மது அருந்த சென்ற நிலையில் விக்னேஷ் மரக்கட்டையால் கணபதியை அடித்து காயப்படுத்தி கத்தியை காட்டி மிரட்டி செல்போன் மற்றும் ₹9,000 பணத்தை கொள்ளை அடித்து தப்பியோடி விட்டார். இதுகுறித்து உருளையன்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் பாபுஜி, உதவி ஆய்வாளர் சந்திரசேகரன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கணபதி மிரட்டி பணம் பறித்து சென்றது கண்டமங்கலத்தை சேர்ந்த விக்னேஷ் என்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து விக்னேஷை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புதுவை மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் வழிப்பறி செய்ய கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் மறைந்திருந்த பிரபல ரவுடி குட்டி சிவா உட்பட 7 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை காவல் நிலையத்திற்கு உட்பட்ட லட்சுமி பெட்ரோல் பங்க் பின்புறம் ஒரு கும்பல் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் மறைந்திருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது. இதனை அடுத்து ஆய்வாளர் பாபுஜி, உதவி ஆய்வாளர் சந்திரசேகரன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மறைந்திருந்த கும்பலை அதிரடியாக மடக்கி பிடித்தனர். விசாரணையில் பிரபல ரவுடி குட்டி சிவா, சின்ன முதலியார் சாவடியைச் சேர்ந்த எழிலரசன், அசோக்குமார், சபரிநாதன், நெல்லித்தோப்பை சேர்ந்த கணேஷ், சந்துரு, ருத்ரேஷ் ஆகியோர் என தெரிய வந்தது. மேலும் சொகுசு வாழ்க்கைக்காக அந்த வழியாக செல்லும் வணிகர்கள் பெட்ரோல் பங்க் உரிமையாளர்களை வழிமறித்து கொள்ளையடிக்க திட்டமிட்டு மறைந்திருந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் 6 கத்திகள் மற்றும் 1 சவுக்கு தடியை பறிமுதல் செய்தனர். மேலும் தப்பித்து சென்ற இவர்களது கூட்டாளியான பெரியார் நகரைச் சேர்ந்த முகிலரசனை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் கள்ளத்தனமாக மதுபான விற்பனையில் ஈடுபட்ட 2 நபர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் தீபிகா IPS அவர்களின் உத்தரவின் பேரில் புதுச்சேரி கிழக்கு காவல் கண்காணிப்பாளர் சுவாதி சிங் IPS அவர்களின் மேற்பார்வையில் உருளையன்பேட்டை காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் பாபுஜி அவர்கள் உத்தரவுப்படி SIR சந்திரசேகரன் மற்றும் தலைமை காவலர் சிவசுப்பிரமணியன் ஆகிய இருவரும் புதுவை பஸ் நிலையம் அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்போது இரவு 1 மணி அளவில் அய்யனார் கோவில் தெருவில் சந்தேக சூழ்நிலையில் 2 அட்டைப்பெட்டியுடன் நின்றிருந்த 2 நபரை பிடித்து விசாரணை செய்தபோது அவர்கள் திருப்பத்தூர் விநாயகர் கோவில் வீதி சேர்ந்த சதீஷ், வயது 23, மற்றும் தர்மபுரி பஜனை கோவில் வீதி சேர்ந்த தட்சிணாமூர்த்தி, வயது 45 என்பதும் மது பாட்டில்களை சுற்றுலா பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அதிக விலைக்கு விற்பதற்காக நின்று கொண்டிருந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 10,000 மதிப்புள்ள மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். காரைக்காலில் தனியார் வங்கியின் ATM இயந்திரத்தை உடைத்து திருட முயன்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். காரைக்கால் பாரதியார் சாலையில் தனியார் வங்கி ATM இயந்திரம் உள்ள இடத்தில் 2 நாட்களுக்கு முன் அதிகாலை மர்ம நபர் ஒருவர் புகுந்து இயந்திரத்தை இரும்பு கம்பியால் உடைத்து திறக்க முயற்சித்துள்ளார். திறக்க முடியாததால் ஆத்திரத்தில் மையத்தில் இருந்த கண்காணிப்பு கேமரா உள்ளிட்டவற்றை சேதப்படுத்திவிட்டு தப்பியுள்ளார். இதுகுறித்து காரைக்கால் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதற்கிடையில் நகர பகுதியில் வாகன சோதனையில் போலீசார் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்தில் ஒருவரை பிடித்து விசாரித்ததில் நாகை மாவட்டம் திருமருகல் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ், வயது 24 என்பதும் ATM இயந்திரத்தை உடைத்ததும் தெரிய வந்தது. பின்னர் அவர் கைது செய்யப்பட்டு காரைக்கால் நீதிமன்றத்தின் முன்னிலைப்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டார். போலீசார் பிடிக்க முயன்ற போது பிரபல ரவுடி கழுத்தை பிளேடால் அறுத்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை சின்ன கொசப்பாளையத்தை சேர்ந்தவர் ரிஷிகுமார் என்ற ரிஷி, வயது 23, பிரபல ரவுடி. இவர் எப்போதும் பிளேடும் கையுமாக திரிவார். சமீபத்தில் வாலிபர்கள் சிலரை பிளேடால் கீறி அவர் காயப்படுத்தினார். இது தொடர்பாக உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வந்த நிலையில்
ரிஷிகுமார் புதிய பேருந்து நிலைய பகுதியில் சுற்றித் திரிவதாக உருளையன்பேட்டை போலீசாருக்கு தகவல் வந்தது. இதனை அடுத்து போலீசார் விரைந்து வந்து ரிஷிகுமாரை சுற்றி வளைத்தனர். இதனால் அதிர்ச்சியடைந்த ரிஷிகுமார் உடனடியாக போலீசாரிடமிருந்து தப்பும் விதமாக பிளேடால் தனது கழுத்தை அறுத்தார். இதை சற்றும் எதிர்பார்க்காத போலீசார் அவரை மடக்கி பிடித்தனர். கழுத்தில் ஏற்பட்ட காயத்தை தொடர்ந்து அவரை சிகிச்சைக்காக புதுவை அரசு ஆஸ்பத்திரியில் அனுமதித்தனர். மேலும் ரிஷிகுமார் மீது தற்கொலைக்கு முயன்றதாக வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். புதுச்சேரியில் மோட்டார் சைக்கிள் திருடிய கார் மெக்கானிக்கை போலீசார் கைது செய்தனர். அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் அருண்குமார், வயது 25. இவர் கடந்த 23ஆம் தேதி சினிமா பார்ப்பதற்காக புதுவை காமராஜர் சாலையில் தனது மோட்டார் சைக்கிளை நிறுத்தியிருந்தார். சினிமா முடிந்து திரும்பி வந்து பார்த்தபோது மோட்டார் சைக்கிள் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இது குறித்து பெரிய கடை போலீசில் அருண்குமார் புகார் அளித்ததைத் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்தனர். அப்போது வாலிபர் ஒருவர் மோட்டார் சைக்கிளை திருடி செல்லும் காட்சி பதிவாகி இருந்தது. இந்த காட்சியை கொண்டு அந்த வாலிபர் குறித்து விசாரணை நடத்தியதில் கருவடி குப்பத்தை சேர்ந்த கார் மெக்கானிக் வரதராஜ பெருமாள் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை கைது செய்து மோட்டார் சைக்கிளை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் நடந்து சென்ற காய்கறி வியாபாரியிடம் செல்போன் பறித்து சென்றவர்களை சிசிடிவி கேமராவில் அடையாளம் கண்ட போலீசார் இது தொடர்பாக 2 வாலிபர்களை கைது செய்து அவர்களிடமிருந்து 20,000 மதிப்பிலான செல்போன் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் சுந்தரம், சில்லறை காய்கறி வியாபாரியான இவர் கடந்த நவம்பர் மாதம் 23ஆம் தேதி அதிகாலை 5 மணி அளவில் புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள காய்கறி அங்காடிக்குள் காய்கறிகள் வாங்குவதற்காக தனது இருசக்கர வாகனத்தில் புதுச்சேரி கடலூர் சாலை சுதானா நகர் ஆர்ச் அருகே சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 மர்ம நபர்கள் சுந்தரத்தை வழி மறித்து அவரிடமிருந்து ₹20,000 மதிப்பிலான செல்போனை பறித்து சென்றனர். இதில் அதிர்ச்சி அடைந்த அவர் செல்போன் பறிப்பு தொடர்பாக முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்ததில் 2 வாலிபர்கள் வாகனத்தில் வேகமாக செல்வது பதிவாகி இருந்ததை அடுத்து அவர்கள் குறித்து விசாரணை செய்ததில் செல்போன் பறிப்பில் ஈடுபட்டது நோனாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சஞ்சய், வயது 19 மற்றும் வைத்திக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த அரவிந்த் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்கள் பறித்து சென்ற அடமானம் வைத்த செல்போன் மற்றும் அவர்களது இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் அவர்கள் கஞ்சா மற்றும் மது குடிக்க பணம் தேவைப்பட்டதால் செல்போன் பறிப்பில் ஈடுபட்டதாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. புதுச்சேரி அருகே அரசு ஊழியர் வீட்டை உடைத்து 4 பவுன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் திருடிச் சென்றது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அருகே உள்ள வில்லியனூர் உருவையாறு சண்முகசாமி நகரை சேர்ந்தவர் நடராஜன் அரசு ஆய்வு நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இவர் வியாழக்கிழமை வீட்டை பூட்டிவிட்டு வேலைக்கு சென்று விட்டார். அவரது மனைவியும் வேலைக்கு சென்று விட்டார். இருவரும் வேலை முடிந்து மாலையில் வீட்டுக்கு வந்தபோது கதவின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது. உள்ளே சென்று பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்து 4 பவுன் தங்க நகைகள் திருடப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இது குறித்த புகாரின் பேரில் வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.